हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल नेल्लैयिन सेलुमै நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மாங்காய் ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய் பொதுவாக பண்ணும்போது இந்த மாதிரி ஓரளவு பழுத்த காயாக எடுத்துக்கணும். அப்போனா தான் நமக்கு வந்து இனிப்பும் புளிப்பும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப காயாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டேஸ்ட் வராது. இப்போ இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதாவது ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா தெளிவாக காட்டுறேன். இப்போ நாம் சைட் பை சைடு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோடனே நாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதிலேயே நாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். நான் சின்ன ஸ்பூன் அளவு தான் எடுத்துருக்கிறேன். இது கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுருந்த வெந்தயம் அதை சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை கடாயில் வெறுமனையாக வறுத்து அதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் காரமும் உங்களுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து ஒன்று போல் தான் கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் கட் பண்ணால் இன்னும் கூட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் காரம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா ரெடி ஆயிடும். இது தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி கிண்டணும். 7 துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அதிலிருந்து அந்த ஆவியிலே அது வந்து வேகணும். மூடியும் போடக்கூடாது, சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கணும். இதில் உங்களுக்கு கடைசியில் தேவைப்பட்டால் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் அதில் வெல்லம் சேர்க்கலை. இப்போ நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.